இதெல்லாம்ப்பா? இது வந்து 5-inch ஹை ஸ்கை ஷாட்டு. இங்கேருந்து கீழே வெடிக்கிறப்பே ஒரு சவுண்டு கொடுத்துட்டு மேலே போய் மறுபடியும் ஒரு சவுண்டு வரும். இது வந்து சோனியோடைய 5-inch பைப்பு. இது ஒரு ஸ்கை ஷாட்டு. இப்போ சோனி பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஐபிஎல்ல வெடிலாம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 200 ஷாட்டு. இப்போ நம்ம 200 ஷாட்டு நீங்கள் பத்த வச்சுட்டு படு தூங்கிடலாம். இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க சிவகாசியில் ஏன் வாங்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஊர்லேயே வந்து வெடிகள் எல்லாமே கிடைக்கும். இப்போ ரேட்டு வந்து உங்கள் ஊரில், இப்போ சென்னையில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க, அந்த ரேட்டுக்கு நீங்கள் அங்கே வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், தயாரிக்கிற இடத்துலையே வாங்குறனால எங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இந்த வருஷம் குட்டீஸ்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வெடிகள்லாம் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் வெடி. நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வெடிச்சுட்ருப்போம், ஒரு கம்பி மத்தாப்பா ஆகட்டும், ஒரு புஸ்வான் ஆகட்டும், அது இல்லாமல் நம்ம தீபாவளி வந்து ஃபினிஷே ஆகாது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாதிரி வெடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பேசணும் வாங்க. ஸோ நம்மகிட்ட என்னென்ன மாதிரி வெடிகள் இருக்குது ரெகுலராக எடுத்தோன்னா, இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு ஏஷியன் ஸ்பார்க்லருந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூவி ஃபினிஷிங்கில் இப்போ நார்மலாக 7 சென்டிமீட்டர் கம்பிக்கு மோகொண்டு யூவி ஃபினிஷிங்கு, அந்த ஷைனிங்காக இருக்கு இல்லையா. இப்போ நார்மலாக வந்து சிம்பிளான அட்டா பெட்டியில் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஒரு பண்ண சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணாலுமே ஒரு யூவி பிரிண்டிங்கில் ஒரு குவாலிட்டியானது தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த கம்பி மத்தாப்புலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 சென்டிமீட்டர் நம்ம தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வெடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓயாம போய் பத்த வைக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. இதில் வந்து ஒரு 150 அந்த ரேஞ்சில் அவ்வளோதான் வருது. ஆமாம். ஸோ பின்னாடிலாம் பார்த்தோன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட லக்ஷ்மி வெடி ஃபேவரட்டான, அந்த காலத்துலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வெடிகள் தாங்க. லக்ஷ்மி வெடி எங்கப்பா அந்த, இது குருவி வெடி. குருவி வெடியா? ஆமாம், குருவி வெடி. குருவி ரொட்டி கேட்டிருக்கோம், அதே மாதிரி குருவி வெடியும் இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட கேட்டால் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்க்கு நிறைய போயிட்டாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இவங்க வந்து சீனி வெடி பேக்கெட்ஸ்லாம் இப்படியே வச்சுருக்காங்க. பல்க் பல்காகவே வாங்கிக்கலாம் இல்லையா. இவங்ககிட்ட ஹேண்ட் ஸ்டாக் வந்து நிறையா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து இத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் இப்போ நேரில் வந்தீங்கங்க, உடனே இது இது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஆமாம். அதேமாதிரி பாம் ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாமில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ட்ரேசர், ஆமாம், ட்ரேசர் பாம், கிளாசிக் பாம், கிங் ஆஃப் கிங், நிறைய பாம்ஸ். இந்த சத்தமாக வெடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி. ஆமாம், ஹைட்ரோ பாம்ஸ் இருக்குது, சின்னதுலேருந்து பெரிய பாம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம் ஐட்டம்ஸ் தான் வந்து வெடிப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம்ப்பா, இதெல்லாம் நம்மளோட ரெகுலர் வெடிகள் இல்லையா. ஸோ கம்பி மத்தாப்பு, சாட்டை வெடி, குருவி வெடி, இது எல்லாமே. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பல்க் பல்காக நீங்கள் வாங்கிக்கலாம். எத்தனை பாக்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறது, இந்த மேட்ச் பாக்ஸ் அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-inch பைப், அதாவது வான வெடிகள் ஷார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில ஊர்களில் அவுட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வெடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடித்து 3 கலரில் வருது. இது வந்து 2-inch பைப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2.5-inch பைப்பு. இது வந்து 2 கலரில் வரும். இது வந்து 5-inch ஹை ஸ்கை ஷாட்டு. இங்கேருந்து கீழே வெடிக்கிறப்பே ஒரு சவுண்டு கொடுத்துட்டு மேலே போய் மறுபடியும் ஒரு சவுண்டு வரும். அப்படியே மேலே போய் சங்கு சக்கர மாதிரி சுற்றி அது வந்து ஒரு ஸ்பார்க்கிள் எஃபெக்ட் கொடுக்கும். ஆமாம், ஆமாம். ஸோ இது வந்து 5 inch. ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பாக்ஸஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசைன் கொடுத்துறாங்க, எப்படி போய் வெடிக்கும், எப்படி நம்மளுக்கு அதோட அவுட்புட் வருங்கிற மாதிரி. ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இது வந்து சோனியோடைய 5-inch பைப்பு. இது ஒரு ஸ்கை ஷாட்டு. இப்போ சோனி பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஐபிஎல்ல வெடிலாம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக பெரிய அளவில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே, மல்டி கலர்ஸில் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த தடவை வந்துடுதுங்க. நிறைய வந்து சேஃபர், அந்த பசுமை பட்டாசு, பசுமை பட்டாசு அதுவே வந்துடுது. இதெல்லாம் பாருங்க, ரெட் டிராகன் பீஸ். ஆமாம், ஆமாம். இப்போ அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு,
இது வந்து 36 ஷாட்டு, அட் அ டைம் 5 ஷாட்டு போய் மேலே போய் வெடிக்கும். இப்போ இது வந்து காரைக்குடி ராமநாதபுரம், இது பேர் செட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடு ரொம்ப விரும்பி வெடிக்கக்கூடிய வெடி. ஓகே. ஆமாம், ஷார்ட்டு பொறுத்த வரைக்கும் 30 ஷார்ட்டில் இருந்து ஆரம்பிக்குது. 30 ஷார்ட்டு, 50 ஷார்ட்டு, இது வந்து 60 ஷார்ட்டு. 60 ஷார்ட்டில் ரெண்டு வெரைட்டி, 30 ஷார்ட்லேயுமே ரெண்டு வெரைட்டி இருக்குது. ட்ரீட்டு ஜமாய் நம்ம மதர்ஸ் கம்பெனியிலேருந்து, இதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி. இது வந்து நம்ம சோனி விநாயகா அவங்களுடைய ப்ராடக்ட்டு. இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 22 ஷாட்டு. ஆமாம், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த கலர் ஸ்பார்க்கிங் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டர் 3, இது வந்து 50 ஷாட்டு. இது வந்து சோனியுடைய 365 டேஸ் மல்டி ஷாட்டு. 36 ஷாட்டு, இது வந்து நம்ம மதர்ஸுடைய 120 ஷாட், அந்த பேங் பேங் அப்படின்றது. அடுத்து ஸ்பீடு அப்படின்றது 100 ஷாட். நம்ம விராட் கோலி வேகமாக அடிக்கிற மாதிரி மேலே போய் டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கும். இது வந்து கோல்டன் ஆக்டோபசி, மேலே போய் அப்படியே நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ விரிஞ்ச மாதிரி விரியும். எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து பிரைஸ் வேல்யூ அப்படின்னா எதுல இருந்து ஆரம்பிக்குது? ஒரு ஷார்ட்ஸே வாங்குறோம்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு 200, 300, 400 அந்த ரேஞ்ச், அதுல இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அந்த இப்ப செட் அவுட் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இருக்கறதுலயே வந்து மல்டி ஷாட்ல ரேட் அதிகமானது அதுதான். அதுதான் 5000 ரூபீஸ் வரைக்கும் வருது. இதெல்லாம் 2.0 2.1ன்றது 200 ஷாட். இப்ப நம்ம 200 ஷாட் வெடிக்கும். 200 ஷாட் நீங்க பத்த வச்சிட்டு படு தூங்கிரலாம். ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து ஜீரோ ஹவர் அப்படின்ட்டு, இது ஒரு டிஃபரெண்டான ஒரு மல்டி ஷாட். கோல்டன் ஐ, அது ஒரு மல்டி ஷாட். இந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக, ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து வெடி வெடித்தது போக இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் டச்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ தான் ஒரு திருப்தி இருக்கும். ஆமாம், கல்யாண வீட்டில் கடைசியாக பாயசம் சாப்பிட்ட மாதிரி. சாப்பிட்ருங்கங்க, இதை வெடித்து நீங்களும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. அதே மாதிரி பேக்கிங்ஸு மற்றது அதெல்லாம் பார்த்துடலாமா? ஆ, பார்க்கலாமே. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேக் பண்ணட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஷிப்பிங் வந்து இப்போ நான் நேரில் வந்துட்டேன், அதனால நான் வாங்கிட்டு போறேன். நீங்க ஷிப்பிங் வந்து எந்தெந்த ஏரியாஸ்க்கெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரி, பெங்களூர், இது எல்லாத்துக்குமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புக் பண்ணி அமௌண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா மறுநாளே கொடுக்குறோம். சேஃப்டிக்கு ஒரு 3 டேஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான், ஏன்னா தீபாவளி நேரம் 100 பண்டல், 200 பண்டல், 500, 1000 போகும். இது வந்து நீங்கள் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் தீபாவளி 10 நாளைக்கு முன்னாடி, 14 நாள் முன்னாடி, 15 நாளைக்கு முன்னாடி வாங்கி வைக்கிறது புத்திசாலித்தனம். ஒரு சிலர் வந்து தீபாவளி அந்த கடைசி நேரத்தில் தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்க வேண்டாம். இது அது காரணம் என்ன அப்படின்னா பதத்து போயிருமோன்ட்டுன்னு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. நம்ம வெடிலாம் வந்து பக்கா பேக்கிங், 5 வருஷம் கழித்து வெடித்தாலும் என்ன எப்படி வெடிக்கணுமோ அதே மாதிரி அப்படியே வெடிக்கும், ஃபங்க்ஷன் பக்காவாக இருக்கும். அதனால் வந்து தீபாவளிக்கு 15 நாள் முன்னாடி வாங்கி வைக்கிறது நமக்கு டிரான்ஸ்போர்ட் டென்ஷன் இல்லாமல் இருக்கும், அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 200 ரூபாலேருந்து 300 ரூபா ஒரு பார்சலுக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ முன்னாடியே வாங்கி வைக்கிறது நல்லது. இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க சிவகாசியில் ஏன் வாங்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஊர்லேயே வந்து வெடிகள் எல்லாமே கிடைக்கும். இப்போ ரேட் வந்து உங்கள் ஊரில், இப்போ சென்னையில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க, அந்த ரேட்டுக்கு நீங்கள் அங்கே வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், தயாரிக்கிற இடத்துலையே வாங்குறனால எங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இப்போ சென்னையில் ஏன் ரேட் கூட இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து லைசன்ஸுக்கு வந்து லட்சக்கணக்கில் அவங்க பணம் கட்ட வேண்டியிருக்கும். அதுபோக ஒரு இடம் பிடிச்சி அதை ஷெட் அமைச்சு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் 5000 ரூபாய்க்கு வாங்குகிற வெடி அங்கே 10000 ரூபாலேருந்து 15000 ரூபா கண்டிப்பாக இருக்கும், அதிகமான ரேட்டு அங்கே இருக்கும். அதுபோக இந்த வருஷம் பட்டாசு வந்து மூலப்பொருட்களுடைய ரேட் கூடனால 40%-50% ரேட் வந்து கூடியிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதமாகவே என்கொயரி நிறைய இருக்குது, ஆனால் ரேட் கூட இருக்குது கூட இருக்குன்றாங்க. இதனுடைய காரணம் வந்து பட்டாசு தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களுடைய விலை வந்து உயர்வுனால இது வந்து கூடியிருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறது எது இதில் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறீங்க? ஃபோனில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் வந்து லிஸ்ட் அனுப்ப சொல்லி,
உங்களுக்கு என்ன லிஸ்ட்டெல்லாம் வேணுன்றது எங்களுக்கு ஆர்டர் நீங்கள் போட்டுட்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டவுடனே நாங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சுருவோம். கூகுள் பே இருக்குது, அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அதுபோக ஆன்லைன் www.ddcrackers.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் கூகுள் பே நம்ம அந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் பேமெண்ட் போட்டுட்டு அந்த ரிசிப்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு ஃபோனில் வந்து தகவல் சொல்கிறீங்கன்னா பெட்டராக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், நிறைய பட்டாசு கடைகளை வந்து ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டெஸ்பேட்ச் சம்மந்தமாக நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து விவரங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நாங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து பார்சல் போட்டாச்சா, எல்ஆர் நம்பர் என்ன, இப்போ வந்து டோர் டெலிவரி நிறைய பேர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் வந்து டோர் டெலிவரி வந்து ஊர் டெலிவரி கண்டிப்பாக கொடுக்குறோம். டோர் டெலிவரி அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எம்எஸ்எஸ் மெட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோன்னு வைங்க, அங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்சல் வந்தது மெசேஜ் வந்துடும். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அணைச்சி இது எங்களுக்கு வந்து ஒரு வண்டியில் போட்டு விட்ருங்க, அதுக்கு உண்டான வாடகை நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லிட்டா அவங்க வந்து ஒரு வண்டியில் ஏற்றி விட்ருவாங்க, உங்களுக்கு வீட்லேயே வந்து இறங்கிடும், நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டிக்கலாம். அது வந்து அங்கே உள்ள பாசிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நாங்கள் ஊர் டெலிவரி 100க்கு 200% எந்த ஊராக இருந்தாலும் பக்காவாக கொடுத்துட்றோம். டோர் டெலிவரிக்கு வாய்ப்புள்ள இடங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தரோம். அதேமாதிரி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறது பண்ணிவிட்டு பேமெண்ட் போட்டுட்டு சார் இந்த மாதிரி போட்டேன், இன்னென்ன வெடிகள் இவ்வளோ வேல்யூக்கு போட்டிருக்கேன் போட்டு விடுங்கன்னு சொன்னால் போட்டு விட்டலாம். கடைசி 1 வாரம் 10 நாள் இருக்கிறப்ப வந்து வெடிகள் வந்து உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் லிமிட்டடாக தான் பண்ணியிருக்காங்க, அதனால் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கும். முன்னாடியே வாங்கி வைக்கிறது நல்லது. ஒரு சில வெடிகள் வந்து இல்லாமலும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதனால் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட வெடிகள்லாம் வந்து பேக் ஆயிருச்சு. ஸோ என் பட்ஜெட்க்கு ஏற்ற அளவுக்கு மகேஷை சொல்லி பிடிச்ச மாதிரி செலக்டிவாக வாங்கியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஷாப்பிங் வந்து ஒரு விசேஷம் வருதுன்னா அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லது. பக்கம் போக போக அவங்கக்கிட்ட ஸ்டாக்கேஜ் கம்மியாக ஆக ரேட்டு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அதுதான் எப்போவுமே எல்லா பிஸ்னஸ்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வெடிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்போ ஏன்னா மீன் டைம் நிறைய சீட்டிங் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் இங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவங்க வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ், நீங்கள் ஃபோன் பண்ணால் அதுக்கான தனி ஒரு பர்சன்ஸோ உங்களோட ஆர்டர் எங்கே இருக்குது எப்போ வந்து உங்களுக்கு கையில் சேரும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க அப்டேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்சோ கொடுத்துருவாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி ரொம்ப ரீசனபிளான பிரைசஸ்ல வெடியா வாங்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல அடுத்து சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது சுசித்ரா, ஆனந்தராஜன், மகேஷ். பாய்.